கிருபை தேவ கிருபை என்றென்றும் நடத்தும் எப்போதும் நடத்தும் எந்த இயேசுவின் கிருபை 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 தேவ கிருபை என்றென்றும் நடத்தும் எப்போதும் நடத்தும் கிருபை வெற்றி மேல் வெற்றி தந்து நடத்திடும் கிருபை வலக்கரத்தால் என்னை தாங்கிடும் கிருபை வெற்றி மேல் வெற்றி தந்து நடத்திடும் கிருபை வலக்கரத்தால் என்னை தாங்கிடும் கிருபை 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 தேவ கிருபை என்றென்றும் நடத்தும் எப்போதும் நடத்தும் எந்த இயேசுவின் கிருபை நடத்திடும் கிருபை அற்புதம் என் வாழ்வில் செய்திடும் கிருபை அதிசயமா என்னை நடத்திடும் கிருபை ஆசீர்வாதங்கள் தந்திடும் கிருபை அபிஷேக வல்லமையை ஊற்றிடும் கிருபை ஆசீர்வாதங்கள் தந்திடும் கிருபை அபிஷேக வல்லமையை ஊற்றிடும் கிருபை 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 என்றென்றும் நடத்தும் எப்போதும் நடத்தும் எந்த இயேசுவின் கிருபை ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். மீண்டுமா இந்த செய்தியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கடந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை அனாதி தீர்மானத்தின்படி அவர் நம்மை வழிநடத்தினார், அவர் நம்மை பலப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, இதுவரைக்கும் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய வழிநடத்துதல் கர்த்தருடைய கிருபை. ஆகையால் தான் இந்த டிவி சேனலுக்கு பேர் கிரேஸ் டிவி என்று வைத்திருக்கிறோம். கிரேஸ் என்று சொன்னால் தமிழில் கிருபை. அவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கிருபையினால் நம்ம உயிரோடு இருக்கிறோம், அவருடைய கிருபையினால் நம்ம வழிநடத்தப்படுகிறோம், அவருடைய கிருபையினால் நாம் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தப்படுகிறோம். ஆகையால் தான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:10 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்றும் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. ரெண்டு காரியங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் இதில் சொல்லுகிறார். ஒன்று மலைகளை குறித்து சொல்லுகிறார், ரெண்டாவது பர்வதங்களை குறித்து சொல்லுகிறார். மலைகள் என்று சொன்னால்
அவைகள் சிறிய சிறிய குன்றுகள் நிறைந்ததாகவும் பர்வதங்கள் என்று சொன்னால் உயரத்தின் சிகரமாய் அது காணப்படும். சில நேரத்தில் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு மலை தனிப்பட்ட விதத்தில் ஒரு இடத்துல எங்கேயாவது அங்கங்கே காணப்படும். ஆனால் சிலதை காணப்படுகிற பொழுது ஒரு மலை தொடங்கினால் அது அநேக இடங்களுக்கு பரவி அது வானத்துக்கு பூமிக்கு உயர்ந்தது போல சிகரங்கள் காணப்படும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, நம்மை பலப்படுத்த மாட்டார்களா, நமக்கு நண்பர்கள் அல்லவா, நமக்கு சிநேகிதர்கள் அல்லவா, நான் இவர்களை தான் நம்பியிருக்கிறேன், எனக்கு இந்த உதவி கிடைக்காதா என்று சொல்லி சில நம்ம சமயங்களில் நாம் ஏங்கி தவிப்பது உண்டு. சில ஆபத்தான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில், கண்ணீரான நேரங்களில் நமக்கு ஒரு உதவிக்காக நம்ம தேடுவது உண்டு. அவர்கள் நான் உதவி செய்வேன் என்று சொல்லியும் அவர்கள் சில சமயங்களில் நம்ம கைவிடுவது உண்டு. மற்றொரு சமயங்களில் என் சகோதரன் இருக்கிறான், என் சகோதரி இருக்கிறார், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறது, என்னுடைய வேலை இருக்கிறது, எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, யார் என்னை கைவிட்டாலும் எனக்கு சொத்து இருக்கிறது என்று சொல்லி நமக்கு இருக்கிறவைகளை நம்புவது உண்டு. இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தின் மேல் சார்ந்து அவர்கள் ஒவ்வொன்றை நம்பி கொண்டிருப்பார்கள். ஆனால் நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை கைவிடுவார்கள். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ கட்டப்பட்டிருக்கிற கஷ்டப்படுகிற நேரத்தில் உன்னை மறந்து போகிறவர்களும் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட மலைகளை போன்றவர்கள், அப்பேற்பட்ட மலைகளை போல நீ ஆதரவாய் நம்பிக்கொண்டிருந்தவர்கள் உன்னை விட்டு விலகி போவார்கள். மலைகள் விலகி போகும், ஆண்டவர் சொல்லுகிறார், பர்வதங்கள் நிலப்பெயர்ந்து போகும், ஆனால் என்னுடைய கிருபை மாத்திரம் உன்னை விட்டு ஒரு நாள் விலகாது. என் கிருபை உன்னை விட்டு ஒரு நாள் கைவிடுவது இல்லை. என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது என்று நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கிருபையினால் என்றென்றைக்கு நம் அவரை நம்பியிருக்கிறபடியினால். ஆகையால் முதலாவது கிருபை என்று சொன்னால் என்ன என்று மீண்டும் பார்ப்போம். தகுதியில்லாத ஒருவனுக்கு தகுதி படுத்தி அவனை உன்னத ஸ்தானத்தில் உயர்த்தி அவனுடைய படிப்பிற்கு அவன் தகுதி இல்லை, அதாவது அவன் வள உயர்த்தப்படுவதற்கு அவன் அதுக்கு தகுதி கிடையாது, ஒரு வேலையை செய்வதற்கு அவன் தகுதி கிடையாது, ஒரு காரியத்தில் அவன் வளருவதற்கு அவன் தகுதி கிடையாது, ஒரு நிலைமையில் அவன் உயர்த்தப்படுவதற்கு அவன் தகுதி கிடையாது. அப்பேற்பட்டவனை தான் உன்னத ஸ்தானத்தில் உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லா ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைக்கிற பொழுது இவனாய் இந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டான், இவனாய் இந்த நிலைமைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், இவனாய் இந்த நிலைமைக்கு ஓ இந்த அளவுக்கு ஆக்கப்பட்டானே, இவனுக்கு இது எங்கிருந்து கிடைத்தது, யார் இவனுக்கு இதை கொடுத்தது, இவனை உயர்த்தினது யார், இவனை பலப்படுத்த ஆதரவாக இருந்தது யார், இவனுக்கு இதை செய்யக்கூடிய இவனுக்கு திராணி இல்லையே அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்களே, அதற்கு பெயர்தான் கிருபை. இன்னொரு விதத்தில் சொன்ன போனால் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் சொல்லுகிறது. அவர்கள் ஒன்றுத்துக்குமே உதவாத குப்பையிலிருந்து புழுதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கெடுத்திருக்கிறாரே, அதற்கு பெயர்தான் கிருபை. நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம், நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டிருந்தோம், நம்ம எல்லாரும் கைவிடப்பட்டிருந்தோம், நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், நம்ம எல்லாரும் இப்பொழுது நீதிமான் பரிசுத்தவான் என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், பாவத்திலே கர்ப்பந்தரிக்கப்பட்டு பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்க்கப்பட்டு பாவத்திலேயே உருண்டு கிடந்தவர்கள், நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையை ரத்தத்தினால் அவருடைய சிலுவையில் மரித்து அவர் சிலுவை ரத்தத்தை சிந்தி அவர் 39 அடிகள் அடிக்கப்பட்டு 5 காயங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு ராத்திரி முழுவதும் அவர் வாதிக்கப்பட்டு ஒரு பகல் முழுவதும் அவர் துன்பப்படுத்தப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை கர்த்தர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். எல்லா மனிதனும் ஒருவரும் அல்லேலூயா இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருந்தோம், வழி தப்பி ஆடுகளை போல நம்ம நடந்து கொண்டிருந்தோம், கைவிடப்பட்டிருந்தோம். ஆனால் அநாதி தீர்மானத்தின்படி பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை கர்த்தராகிய இயேசு சொந்த இரட்சகராய் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து அவருடைய சொந்த மகனாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகையால் தான் அவருடைய கிருபையின் நிமித்தமாய் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 12:13 வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அவர்தான் என் சொந்த இரட்சகர், அவர்தான் எனக்காக அடிக்கப்பட்டவர், அவர்தான் இரத்தத்தை சிந்தினவர், அவர்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், அவர்தான் என் வியாதிகளை சுமக்க முடியும், அவர்தான் என்னை பலப்படுத்த முடியும் என்று நீ சொல்லி விசுவாசிப்பாயானால் வேதம் சொல்லுகிறது உன்னையும் அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாராம், மகனாய் மகளாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாராம். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:5 வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமடைகிறோம், அவரை நமக்காக அடிக்கப்பட்டார் என்று எண்ணாமல் அவர் தமக்கு பாவங்களினால் வாதிக்கப்பட்டு அவர் மரித்தார் என்று சொன்னோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளால் நமக்கு குணம் உண்டு, அவர்தான் நமக்காக அடிக்கப்பட்டவர், அவர்தான் நமக்காக இரத்தத்தை சிந்தினவர். இந்த நாளில் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உனக்கு சொந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்ளுவாயானால், ஏற்கனவே நீ ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் அவருடைய உதவி, அவருடைய சமாதானம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஐஸ்வர்யம் நம்ம ஒரு நாளும் விட்டு விலகாது. வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் 63:3 பார்க்கிற பொழுது, ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் என் ஜீவனை பார்க்கலாம் நீர் கொடுத்திருக்கிறீரே கிருபை. என்ன அந்த கிருபை? பாவியாயிருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றின கிருபை, அசுத்தமாயிருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றின கிருபை, தள்ளப்பட்டிருந்த என்னை தூக்கி நிறுத்தின கிருபை, மகன் மகள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாத எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறபடியினால் என்னை நீ நீதிமான் ஆக்கினீர். ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ நீதிமான், இன்று முதல் நீ ஆசாரியன், நீ லேவியன். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2:9 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகலால் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியர்களுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த உலக பிரகாரமாய் இச்சைகளை பாவங்களை சோதனைகளை அந்தகாரத்தை விட்டு விலகி அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் பார்த்து சொல்லுகிறார், முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், முன்னே நீங்கள் பாவத்தில் கிடந்திருந்தீர்கள், முன்னே நீங்கள் தள்ளப்பட்டிருந்தீர்கள், முன்னே நீங்கள் புறஜாதிகளாயிருந்தீர்கள். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதற்கொண்டு நமக்கு கர்த்தர் அவர் கிருபை அளித்திருக்கிறார். அந்த கிருபையின் நிமித்தமாய் இன்று முதல் நீ நீதிமான், நீ ஆசாரியன், நீ லேவியன், நீ பரிசுத்தவான்,
கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன். உலகம் சொல்லும், இவன் இந்த மாதிரி இந்த நிலைமையில் பாவத்தில் விழுந்து கிடந்தவன், இன்றைக்கு பைபிள் எடுத்ததினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் இவன் பரிசுத்தமாவானா? ஒருவேளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நீதிமானாகி விடுவானா? உலகம் நம்மை நிந்திக்கலாம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலும் அவரையும் அப்படிதான் நிந்தித்தது. அவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அவன் உலகத்தில் இருந்த நம்மை போல மரியாளின் வயிற்றில் பிறந்தவன் அல்லவா? அவனுடைய சகோதர சகோதரிகளும் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா? உலகத்தில் இருக்கிற பரிசேயர்களும் சதிசேயர்களும் உலகத்தாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவரை தள்ளிவிட்டார்கள். அவர்கள் தள்ளினபடியினால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மை தேடி கடந்து வந்தார். அவர் நமக்காக இறங்கி வந்தார். அவர் இன்றைக்கு நம்மை தேடி கடந்து வந்திருக்கிறபடியினால் ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கிருபையின் நிமித்தமாய் மகன் மகள் என்கிற கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது. அந்த கிருபை ஒரு நாளும் உன்னை கைவிடுவது இல்லை. உலகம் உன்னை மறக்கும், உலகம் உன்னை கைவிடும். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:15 வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கிறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னவர். உன் தாயானவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 16 சொல்லுகிறார், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது, உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். நாம் பாவிகளாயிருந்த நம்மை, உலகத்தில் தள்ளப்பட்டிருந்த நம்மை, அசுத்தத்தில் கடந்திருந்த நம்மை அவருடைய உள்ளங்கையில் கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறாராம், ஏந்தி வைத்திருக்கிறாராம். ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒரு தகப்பன் சுமக்கிறது போல நம்மை அவர் சுமக்கிறவர். ஆண்டவராகிய தேவன் ஒரு தாய் சீராட்டுகிறது போல அவர் நம்மை சீராட்டுகிறவர். ஆகையால் தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாத. உன் மனசாட்சி உன்னை வாதிக்கிறதா? உலகம் உன்னை நிந்திக்கிறதா? உலகம் உன்னை பகைக்கிறதா? நீ ஒன்றுமில்லாதவன், நீ கைவிடப்பட்டவன், நீ தள்ளப்பட்டவன், நீ அநாதை உலகம் சொல்லுகிறதா? பயப்படாத. ஒரு பெரிய ஐஸ்வர்யானாம் பரலோக ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினால் அவருடைய கிருபை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது. 1 நிருபம் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். 2 Cor 12:9 வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஆகையால் தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாக பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனமானவன், நான் என்னில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே அந்த முள்ளை என்னிலிருந்து எடுத்துவிடும், அடிக்கடி என்னை பலவீனப்படுத்தி என்னை அது குட்டுகிறதே. அவன் வேதனைப்படுகிறவனாக இருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாக பவுலுக்கு சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். என்னுடைய கிருபை ஒரு நாள் உன்னை கைவிடுவது இல்லை. எப்பேற்பட்ட பலவீனத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்கள்! சரீர பிரகாரமான பலவீனம் சிலருக்கு, சிலருக்கோ அவங்களுடைய ஆவிக்குரிய பலவீனம், சிலருக்கோ அவங்களுடைய சிந்தனையில் பலவீனம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலவீனம். வியாதி படுக்கையில் பலவீனம், எழுந்து கொள்ள முடியாத நிலைமை, கட்டப்பட்டிருக்கிற நிலைமை. எப்பொழுது இந்த பலவீனம் என்னை விட்டு விலகி போகும்? எப்பொழுது இந்த வியாதி என்னை விட்டு விலகி போகும்? எப்பொழுது இந்த வேதனை என்னை விட்டு மாறும்? அடிக்கடி என்னை பலவீனப்படுத்தி என்னை வேதனைப்படுத்துகிறதே, யார் என்னை விடுவிப்பார்? யார் என்னை பலப்படுத்துவார்? யார் என்னை தூக்கி எடுப்பார்? என்னை ஆதரிப்பார் யார் என்று சொல்லி மனிதர்களையும் உலகத்தையும் வைத்திகர்களையும் நம்பிக்கொண்டு பலவீனத்தில் கடக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, 18 ஒரு ஸ்திரீ கூனியானவளாய் பலவீனப்பட்டவளாய் அவள் கடந்திருந்தாள். ஆனால் அவள் எவ்வளவுதான் பலவீனம் உள்ளவளாய் இருந்தாலும் ஆராதனைக்கு செல்லுவதை அவள் விட்டுவிடவில்லை. வாரத்துக்கு ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் புறப்பட்டு போய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவளாய் இருந்தாள். ஆண்டவரை ஆண்டு மகிமப்படுத்துகிறவளாய் இருந்தாள். அவள் பலவீனத்தை அவள் பொறுப்பெடுக்கவில்லை. அவள் பலவீனம் பெரிதாய் அவள் ஆராதனை காட்டிலும் பலவீனம் மேன்மையாக தோன்றவில்லை. ஆகையால் தான்
அந்த ஸ்திரீ ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தபொழுது அதே ஆலயத்திற்கு இயேசு கிறிஸ்துவும் புறப்பட்டு போனார். அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பலவீனமுள்ள ஸ்திரீயை கண்டார். அவர் கண்டுட்டு சொல்லுகிறார், ஸ்திரீயை கண்டுட்டு எழுந்து நிற்க வைத்து, எத்தனை வருஷமாக உனக்கு இப்படி வேதனைப்படுகிற, நீ ஆராதிக்க வருகிறாயே, நீ தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறாயே, நீ கர்த்தரை துதிக்கிறாய் அல்லவா, ஆனாலும் இந்த பலவீனத்தில் எத்தனை வருஷம் அணி கிடக்கிறாய். அவள் சொன்னால், 18 வருஷமாய் ஆண்டவரே, 18 வருஷமாய் என் பலவீனத்தில் நான் கிடக்கிறேன், ஒருவரும் என்னை விடுவிக்க ஒரு ஆள் கிடையாது, யார் என்னை ஆதரிக்க கிடையாது, எத்தனையோ இடத்துல போய் பார்த்தோம், என்னுடைய பலவீனம் என்னை விட்டு விலகவில்லை. ஆகையால் அந்த சமயத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள் மேல் கைகளை வைத்து, அந்த கூனியன் மேல் கையை வைத்து நிமிர சொல்லி, உன்னுடைய பலவீனம் இன்றைக்கு உன்னை விட்டு விலகினது என்று கர்த்தர் சொன்னார். அந்த பலவீனத்தின் நிமித்தம் அது விலகினபடியினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கை வைத்ததினால் அது விலகினபடியினால், அந்த நாள் முதற்கொண்டு அவள் நிமிர்ந்து நடக்கிறவளாய் மாற்றப்பட்டாள். உன் வாழ்க்கையிலும் உன் பலவீனத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் கூனிய கடக்கிறாயா, படுத்த படுக்கையாய் இருக்கிறாயா, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா, எத்தனையோ விதங்களில் தேடி பார்த்தோம், யாரிடத்திலேயோ உதவி எதிர்பார்த்தோம், அங்கே போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், இங்கே போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், அதை செய்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும், என் பலவீனம் மாறும் என்று நீ எதிர்பார்த்திருக்கிறாயா, எனக்கு இயேசு சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் உனக்கு விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய அநாதி தீர்மானம், நீ தாயின் கருவில உருமாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உன்னோட கூட இருக்கிறபடினால் உன் பலவீனத்தை இன்றைக்கு மாற்றுகிறவர் உன்னோட கூட இருக்கிறார். இன்னொரு நாள் தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அல்லேலூயா பிரசங்கித்து கொண்டிருக்கிற பொழுதே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட அநேகர் விடுதலை அடைந்தார்கள். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் வழியில் நடக்கிற பொழுது ஏராளமான கூட்டவருக்கு பின் சென்றது, அவர் மலையின் மேல் ஏறின பொழுது ஏராளமான கூட்டவருக்கு பின் சென்றது, அவர் வனாந்தரத்தில் போன பொழுது ஏராளமான கூட்டவருக்கு பின் சென்றது, அவருடைய படவில் ஏறி உட்கார்ந்த பொழுது ஏராளமான கூட்டம் சென்றது. யார் அந்த கூட்டம்? பலவீனம் உள்ளவர்கள், பாவிகள், கைவிடப்பட்டவர்கள், பரதேசிகள், ஏழைகள், உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இனி நீ எதற்கும் உபயோகம் இல்லாதவன் என்று தள்ளப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் பரிசுத்தவான்களுக்காய் வரவில்லை, பாவிகளுக்காய் வந்தவர், அவர் பலமுள்ளவர்களுக்காய் வரவில்லை, அவர் பலவீனமுள்ளவர்களுக்காய் வந்தார், அவர் இருக்கிறவர்களுக்காய் வரவில்லை, காணாமற் போனவர்களுக்காய் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அவர்களை பார்த்து சொன்னார், அவருடைய கிருபையை நிமித்தமாய், பிதாவாகிய தேவன் அவர் அனுப்பின அந்த கிருபையை நிமித்தமாய், இயேசுவின் இடத்தில் புறப்பட்டு போன யாவருக்கும் அவர் குணமாக்குகிறவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் திரளான ஜனங்களை பார்த்தபொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:4 வேதம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர் மனதுருகினார், ஐயோ என் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, இவர்களை யார் விடுவிப்பார், இவர்களை யார் மேய்ப்பார், இவர்களை யார் பலப்படுத்துவார், இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் மேல் மனதுருகினார். அப்பொழுதுதான் சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த ஜனங்களுக்காய் அநேக சீஷர்களை, அநேக வேலைக்காரர்களை பிதாவாகிய தேவன் அனுப்பும்படியாய் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை தேடி வந்தார், நீ அவரை தேடி போகவில்லை, அதுதான் கிருபை. உன் பாவத்தில் உன்னை விடுவிக்கும்படி அவர் உன்னை தேடி வந்தார், உன் வியாதியில் விடுவிக்கும்படி அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், நீ தள்ளப்பட்டிருக்கிற நிலைமையில் உன்னை விடுவிக்கும்படி உன் குடும்பத்திற்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த வார்த்தை உன் காதுகளில் விழுகிற பொழுதே, இந்த வார்த்தையை நீ கேட்டு கொண்டிருக்கிற பொழுதே அவருடைய கிருபை உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது, அவருடைய அநாதி தீர்மானம் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இனிமேல் நீ பாவி அல்ல, இனிமேல் நீ பலவீனமுள்ளவன் அல்ல, இனிமேல் நீ கட்டப்பட்டவன் அல்ல, இனிமேல் நீ கைவிடப்பட்டவன் அல்ல, இன்று முதல் நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னவர் இன்றைக்கு அவருடைய கிருபை நிமித்தமாய் உன்னை விடுவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு உன் ஒப்பு கொடுப்பாயா, ஆண்டவரே எனக்கும் அந்த கிருபை வேணும், எனக்கும் அந்த தயவு வேணும், எனக்கு அந்த பரிசுத்தம் வேணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு அந்த விடுதலை வேணும், எனக்கு அந்த கடன் பாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் குடும்ப பிரச்சனையிலிருந்து எனக்கு அந்த விடுதலை வேணும். உன்னுடைய கிருபை எனக்கு அளிப்பீரா, உன்னுடைய பிரசன்னத்தை கொடுப்பீரா, என்னையும் மகளா மகனாக ஏற்றுக்கொள்ளுவீரா, நீ இன்றைக்கு கேட்பாயானால்
உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உனக்கு அந்த கிருபை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, என் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் பாவிகளாயிருக்கிற எங்களை கர்த்தாவே நீர் ரட்சித்து பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி மக்களாய் ஏற்றுக்கொண்டீரே. கர்த்தாவே, தள்ளப்பட்டிருந்த எங்களை, கைவிடப்பட்டிருந்த எங்களை நீர் தூக்கியெடுத்து நிறுத்தி நிலைநிறுத்தி உம்முடைய மகனாய் மகளாய் மாற்றினீரே. இந்த வார்த்தை எந்தெந்த குடும்பங்களில் கடந்து போய் கொண்டிருக்கிறதோ, யார் யார் இப்பொழுது கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்படுவார்களாக. சத்துருவின் ஆயுதங்கள் அழிவதாக, மரண கட்டுகள் அழிவதாக, பலவீனங்கள் அழிவதாக, போராட்டங்கள் அழிவதாக, வியாதிகள் அழிவதாக, மந்தராவிகள் அழிவதாக, அசுத்தாவிகள் அழிவதாக, குடிப்பழக்கங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, என் ஜனங்களை, இதை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பரிசுத்தவான்களை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இவர்களை கண்மலை மேல் நிலைநிறுத்துவீராக. சாத்தானுடைய அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே இவர்களை அலகழித்துக் கொண்டிருக்கிற துஷ்ட ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால். இந்த நாள் விடுதலையினால மாறட்டும். எங்க பலவீனங்களில் உம்முடைய பலன் பரிபூரணமாய் வழங்குவதாக. நீர் சொன்னீரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெயர்ந்தாலும் என் கிருபை உன விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை அல்லேலூயா நிலபெயராமலும் இருக்கும் என்று நீர் சொன்ன வார்த்தை இப்பொழுது அது நிறைவேறுவதாக. ஆசீர்வதி பலப்படுத்தும். இப்பொழுது அந்த மரண படுக்கை மாறட்டும், வியாதி படுக்கை மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், அந்தகார கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் சத்துருவின் கரம் இந்த குடும்பத்தை விட்டு எடுக்கப்படுவதாக. ஆசீர்வதி பலப்படுத்தும். துதி கன மகி மோமக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தரக தேவன் வார்த்தையை கேட்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். அடுத்த செய்திகளை உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் நம்மோடு கூட வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.